Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா அடுத்த கோல் ராயல் என்ன? இது எல்லார் மனசுலயும் ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம Free Fire Pro League இல்ல Free Fire Global Tournament-க்கு என்ன ரிவார்டு கொடுக்க போறாங்க? அது எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத ஃபுல் டீடைலா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பார்த்தீங்க மறக்காம கிளிக் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டுடே ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு 50% ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. எல்லா கன் ஸ்கின்ஸுக்குமா கொடுத்துருக்கானுங்க? இல்லை, சீரியஸ்லி கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா தீம் கன் ஸ்கின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நல்லா இருக்கு இந்த கன்று அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மேக் 10 வெப்பனு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சைலன்சர்லாம் போட்டு சொல்கிறதுனால ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி சொல்லுங்கள். இதில் ஒரு சில குறிப்பிட்டத்தக்க கன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த MI2B, சில MI2B பவர் கொடுத்தாங்க, அது மேட்டர் வேறு. பட் இருந்தாலும் இந்த லைவ்லி பீஸ்ட் இது மாதிரி ஒரு சில கன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் டேமேஜ், அது மாதிரி ஒரு சில கன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் சீரியஸ்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக இதில் லெஜெண்டரியில் நினச்சேன், ஓகே இது ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்ததுனால இது லெஜெண்டரி கணக்கில் வராது, பட் பரவாயில்ல டேக் இட் ஈஸி பார்த்துக்குவோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை உனக்கு கொடுத்ததுக்கு லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரைட், நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ராயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஆக்சுவலாக என்ன கோல்ட் ராயல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது கிடையாது. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியன் சர்வுக்கு வர போகிற கோல்ட் ராயல். பார்க்கறதுக்கு தேசிங்க ராஜா குத்தரையில் தான் வருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலாக பேனர்லாம் பார்த்தீங்கன்னா VFX கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. பட் கோல்ட் ராயலில் வரும்போது எப்படி துவச்சி காய போட்டு அனுப்புவோம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற கோல்ட் ராயல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஷுர் தம்பி, சொல்லு தம்பி எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க லீக்கர்ஸு. சரி, ப்ளூ சில்க் ராயல்டி பண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டல் தான் இது. இது ஆக்சுவலாக எப்போ வரப்போகுது அப்படின்னா அடுத்த அப்டேட் முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா வரும், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரி ரைட், பட் இது மட்டும் கிடையாது இந்த வீடியோவில். ரோட் மேப் 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக குளோபல் டோர்னமெண்ட் 1, குளோபல் டோர்னமெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்குது, ஓகேவா, இந்த வருஷம். ஸோ இந்த குளோபல் டோர்னமெண்ட் 1 அண்ட் குளோபல் டோர்னமெண்ட் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரோ லீக் மாதிரிலாம் கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்றதான் மேட்ரு. ஸோ சாம்பியன்ஷிப் அளவு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரெண்டு டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது, 6 மந்த்ஸ் 1, 6 மந்த்ஸ் 1. இப்போ ப்ரோ லீக் முதல்ல முடிட்டுண்டு அப்புறம் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு கேட்பீங்க, ஓகே அதையும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு எந்த ரிவார்ட்ஸும் டேரெக்டாக கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ லீக்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறானுங்கன்னா, ஸோ டேரெக்டாக இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க, இல்லை பெட்டே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரெடிம் கோடில், ஸோ டேரெக்டாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி, அப்போ எப்படி தானே கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்போம், அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ரெடீம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமே அப்படி தான்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் தம்பி அப்படி தான் பண்ணியிருந்தோம், இந்த டைமும் அப்படி தான் பண்ண போகிறோம், அது எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ இல்லையா எங்களுக்கு கஷ்டம்டா அப்படின்றத மேட்ரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டோக்கன் இருக்குது 2022 அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா தம்பி அந்த டோக்கனை காட்டு, இந்த டோக்கன் தான். ஸோ 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 20 போட முடியல, அதனால 22 மட்டும் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த டோக்கன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுக்கு, ஃபாரின் சர்வரில் வேறு ஏதோ வெப் இவெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மேபி ரிடீம் கோடில் கொடுத்து இந்த டோக்கனை யூஸ் பண்ணி நாம் ரிவார்ட்ஸை ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று மார்னிங் போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், மார்னிங் ஆர் ஈவினிங் போட்ட வீடியோவை, ஒரு கிவ்வே இருக்குது, மறக்காம டேக் அவுட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென், டாடா, பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.